ஹலோ கைஸ், திஸ் சுகா. துருக்கியில் வந்த ஒரு எர்த்குவேக்னால் நேற்று நைட்டு வரைக்கும் தன்னோட பேசிகிட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருந்துட்டு ஒரே நாள் நைட்டில் தன்னோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக இழந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட வழி இல்லாமல், ரோட்டில் நின்று இடம் சரியாக தூங்குறக்க இடம் இல்லாமல், தன்னோட வீடெல்லாம் இழந்து அங்கே இருக்க மக்கள் இருந்துட்டு ரொம்பவே அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எர்த்குவேக் பற்றி தான் பேச போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ நான் எதுலேருந்து எடுத்தேன்னா ட்விட்டர்லேருந்து எடுத்தேன். அங்கே இருக்க ட்விட்டர்லேருந்துட்டு என்னோடய பேஜ்லேருந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி எடுத்தேன். அங்கே இருக்க வீடு அண்ட் ரோடெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் ஆகிருக்கு. அதாவது டெமாலிஷன் பண்ணது மாதிரியே இருக்குது. ஒரு புல்டோசர் வச்சு இடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே விழுந்து, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு குறைஞ்சது 20 பேர் 30 பேராக இருந்திருப்பாங்க. நைட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லையாதனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரில. ஃபஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன. ஃபஸ்ட்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரஷ்யா அண்ட் துருக்கி, இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் பிட்வீனில் ஒரு பார்டரில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் இந்த காசியான்டாப்பான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா. இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா பிஸ்னஸ் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் நடந்த சிவில் போர்னால், சிவில் வார்னால் அங்கே இருக்க மக்கள்லாம் மைக்ரேட் ஆகி இந்த ஒரு ஏரியாவுக்கு, இந்த காசியான்டாப்பான்னு சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பிடிக்காமல் இருக்க, அந்த வாரில் பிடிக்காமல் இருக்கவங்க, அந்த வாரினால் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு இந்த ஒரு ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் மைக்ரேட் ஆகி வந்த உடனே இந்த ஏரியா ஒரு பிஸ்னஸ் ஏரியாவாக மாறிடுது. பிஸ்னஸ் ஏரியாவாக மாறினோடே இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி விதவிதமாக வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஏரியாவை டெவலப் பண்ண ஆரம்பிக்காங்க. டெவலப் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த ஏரியா வந்து ஒரு பிக்கெஸ்ட் சிட்டியாகவே மாறிடுது. அப்படி மாறின அந்த ஒரு சிட்டி இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் அந்த மக்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்க அதே டைமிங்கில் இருந்துட்டு காலையில் சிரியா டைம் படி இருந்துட்டு ஒரு 4:17 அந்த ஒரு டைமிங்கில் வந்துட்டு ஒரு மண்டே மார்னிங் 4:17 அந்த ஒரு டைமிங்கில் வந்துட்டு ஒரு எர்த்குவேக் வருது. அந்த எர்த்குவேக் எந்த அளவுக்கு வருதுன்னா, பூமியோட டெப்த்துலேருந்து 17.9 கிலோமீட்டர் டெப்த்தில், பூமியோட டெப்த்தில் 17.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு பர்டிகுலர் எர்த்குவேக் வருது. இந்த ஒரு எர்த்குவேக் ரிக்டர் அளவில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7.4. அடுத்த இந்த எர்த்குவேக் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் 15 மினிட்ஸில் அடுத்த ஒரு எர்த்குவேக் வருது. அது 6 ரிக்டர் அளவில் 6 சொல்கிறாங்க. இதை இந்த ஒரு எர்த்குவேக்னால அங்கே இருக்க பில்டிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுது ஃபஸ்ட்டு, அப்புறம் சரியுது. சரிஞ்சவுடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாம் யாருக்கும் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்க அதே டைமில் மார்னிங்கெலாம் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டைமிங்கில் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ஃப்ளாட்டு பில்டிங்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது. சரிய ஆரம்பிக்கும்போது அங்கே இருக்க மக்கள் லேட்டரெலாம் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறதுனால யாருக்குமே எதுவுமே தெரியலை. எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி கட் ஆன உடனே அங்கே இருக்க மக்களுக்கெலாம் யாருக்குமே ஒன்றும் புரிய என்ன நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் சரிய ஆரம்பிக்குது. சரிய ஆரம்பித்தோடனே அங்கே இருக்க குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து லிட்டரலாக சாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு 1200 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அன்அஃபிஷியலாக எவ்வளோ அப்படின்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் 2300 பேர் இன்ஜூரினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிக்டர் அளவு யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூஎஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் அமைப்பு தான் சொல்கிறாங்க. இந்த யூஎஸ்ஜி அப்படின்னு சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் அமைப்பு தான் சொல்கிறாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்டேட் ஜியோலாஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் அமைப்பு தான் வந்துட்டு இந்த ஒரு ரிக்டர் அளவாக எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு டைமிங்கில் இருந்துட்டு அங்கே இருக்க மக்கள் அடுத்து எர்த்குவேக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதியம் இருந்துட்டு ஒரு எர்த்குவேக் மறுபடியும் வந்திருக்கு. 2 எர்த்குவேக் வந்திருக்கு. இந்த ரெண்டு எர்த்குவேக்கில் வந்துட்டு அங்கே இருக்க ஃப்ளாட்டெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மறுபடியும் சரியாக ஆரம்பிச்சுக்கோ. அங்கேருந்து மக்கள் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சுக்காங்க. அங்கே இருக்க ரோடெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வெடிச்சு அப்படியே தனித்தனியாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களில் இருக்க ஒரு சிலர் வந்துட்டு இன்ஜுரி ஆனது மட்டும் இல்லாமல் அவங்கள இடிபாடுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் எடுக்கிற, அதாவது அந்த இடிஞ்ச வீட்டுக்குள்ளேருந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அங்கே வெதர் இருந்துட்டு எப்படி இருக்குன்னா எப்போவுமே ஒரு பனிப்பொழிவு அதிகமாகவே இருக்க ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி தான் இந்த சிரியா. அது மட்டும் இல்லாமல் துருக்கி இதெல்லாம் வந்துட்டு அதை சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரியுமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் இருந்துட்டு ரொம்பவே பேனிக்காக இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் என்ன நிலைமை அப்படின்னா நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க. இது இப்போ தான் நடக்குதானா இல்லை 1999 இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1999 7.14 ரிக்டர் அளவு இருந்திருக்கு. இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2016 நடந்திருக்கு. மட்டும் இல்லாமல் 2020 நடந்திருக்கு. 2020 நடந்ததில் மட்டும் 114 பேர் இறந்துருக்காங்க. 2022 நடந்ததில் மட்டும் 44 பேர் இறந்துருக்காங்க. இதிலே இதற்கு பிக்கஸ்ட்டு ஹையஸ்ட்டாக எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா 1999 17,000 பேர் மேசிவான ஒரு பீப்புள் இருந்துட்டு அங்கே இருக்க துருக்கியில் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இறந்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ தெரிஞ்ச நல்லா எர்த்குவேக்குள்ளே வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அப்புறம் எதுக்கு இவ்வளோ அப்ரூவல் கொடுக்குறாங்க மிகப்பெரிய ஃப்ளாட் கட்டுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வில்லா கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் எப்படி அப்ரூவ்
கொடுக்காங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இப்போ நம்ம இந்த பேசி இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமிங்கில் வந்துட்டு அடுத்த எர்த்குவேக் வந்துட்டு எப்போ வரும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக பயந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் கொண்ட ஒரு பர்டிகுலர் குழு வந்துட்டு இந்தியாவோட பிரதமர் மோடி வந்துட்டு அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து ஒரு மீட்பு குழுவை அனுப்புகிறேன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு இப்போ ஹெல்ப் பண்ணுறக்கான ஒரு மீட்பு குழுவை ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு 1200 பேர் இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக இறந்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 2300 பேருக்கு மேலே இன்ஜுரி ஆகியிருக்காங்க. எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்கிறது இன்ன வரைக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் தோண்டி எடுக்கப்படுவாங்க, தோண்டத்தோட ஒரே பணமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட் வந்துட்டு. இன்னும் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தெரியல. அது மட்டும் இல்லாமல் யாராவது துருக்கியில் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துருந்தா என்னோடய வீடியோவில் எத்தனை பேர் இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்க மக்களுக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் இருந்துட்டு இவங்கெல்லாம் 20 மாடி 25 மாடி கட்டுறதுனால தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. நம்ம நேச்சருக்கு எதாவது எது பண்ணாலும் அது திரும்பி நம்மளை தான் அடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். சேர்ஸ் மறக்காமல்.